Thank you.
வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். ரைட்டா மஞ்சள் போட்டுடலாம். நல்லா வதங்கி வச்சுங்க. இப்ப நம்ம இந்த புறாவை உள்ள சேர்த்து வதக்கி விட்டுறலாம். புறா கறி வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அதுவும் இல்லாம இந்த நாட்டு புறாவோட ரத்தம் வந்து நம்ம பச்சை குடிக்கும்போது இந்த பக்கவாதம் அந்த மாதிரி நோயெல்லாம் வராது. பக்கவாதம் இருக்கிறவங்க வந்து நாட்டு புறாவோட ரத்தம் பச்சை ரத்தம் குடிச்சாங்கன்னா அவங்க உடம்புக்கு வந்து அந்த பக்கவாதம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரும். அது இல்லாமல் புறா சாப்பிட்றது நம்ம நமக்கும் நல்லது தான். புறா கறி எப்பனா ஒரு டைம் மாதத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமோ தாராளமாக நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாமா. இப்போ வந்து நம்ம இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். எப்பயும் ஒரு 20 நிமிஷம் வேகுங்க. புறா கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக லேட்டாகும். வேகட்டுங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நண்டு குழம்பு செஞ்சிடலாம். குழம்புல கிரேவி மாதிரி தான், எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ரெண்டு லவங்கம், கொஞ்சம் இந்த இலை பொரியட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி போட்டு நம்ம செய்ய போகிறோம். அது பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். பொரியல் நான் வந்து ரத்த பொரியல் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரத்தம் ஆட்டு ரத்தம் வந்து கிடைக்கல.
அதனால் வந்து அதுக்கு பதிலாக ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது கிடைக்கல. அது கிடைக்காதனால அதுக்கு பதில் இதை மாற்றி எடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, நாங்கள் வெளியே போகிறோம், அந்த வீடியோ எடுத்து போகிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது வந்து எங்களால் போட முடியாது, திடீர்னு அவசர வேலை வந்ததுனால அவர் வெளியே கிளம்பி போயிட்டார். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போட பார்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இதுவும் அந்த வீடியோ போன வாட்டி போட்ட நேற்று போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தான். இதனாலும் பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவை இதுலேயே ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், பிரியாணிக்காக என் போய் என்னெல்லாம் சண்டை போடுற அப்படின்றத பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பாட்டெல்லாம் ஓடுது பின்னாடி. டிவியில் ஒரு பக்கம் பாட்டு ஓடுது, அவன் ஒரு பக்கம் பாடிட்டுருக்கான். ஒரே பாட்டு டான்ஸுன்னு ஞாயிற்றுக்கிழமை சண்டை எல்லாம் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கு. அவன் வாயை மட்டும் கலக்கவே முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் அதனால சத்தம் போட்டு தக்காளி அரைஞ்சு விழுதாக பண்ணி பாருங்க. சரி, எப்படி போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி தான் போட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வணங்கிட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வெங்காய பூண்டு வந்து நல்லா வதம் போட்டுருங்க. இது ஏன்னா பச்சை வசடித்தான் நல்லா இருக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு புறா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் கொதிச்சு ரெடி ஆகட்டும், வேகட்டும் கொஞ்சம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி விற்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் செய்யவே முடிய மாட்டேங்குது. அங்க வேற மாதிரி தக்காளி வேற எகிரி கிடக்கு. இது வணங்க நம்ம உப்பும் மஞ்சளும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இடையில எடுத்து வதக்கி விடுங்க. அப்படியே இது மூடி வச்சிடாதீங்க. இப்போ நம்ம இந்த நண்டை போட்டுடலாம். மட்டன் பொடி கொஞ்சம் போட்டுலாம். புறா இருக்குங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்குங்க. இது அப்படியே வேகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம இங்க வந்து நண்டுக்கு தேவை தண்ணி ஊற்றிடலாம். அதுவும் வேகட்டும்.
ரெண்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துற போதும். நமக்கு இப்ப வந்து புறா ரெடி ஆயிடுச்சுங்க. தெரியும் நல்லா வெந்து கிரேவி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நண்டு வேகட்டும். பசி பொறுக்க முடியாது இல்லைங்களா? ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். மல்லித்தூள் கொஞ்சம் கறி மசாலா நண்டு இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சின்ன ஒரு கப்பல மாற்றி வச்சிடலாம். நண்டு எடுத்து கப்பல போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா. நமக்கு நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சச்சு வந்து சாப்பிட்டு நண்டு நல்லா எடுத்து சாப்பிடு. சுடுது பார்த்து ஊதி சாப்பிடு. அதெல்லாம் உனக்கு சாப்பிட தெரியுமா? அதை சாப்பிடு, சூடா இருக்கு பார்த்து சாப்பிடு. அத உறிஞ்சு சாப்பிடு. உரி முதல் முதல் இறால பாக்குறேன்.
மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள், மிளகுத்தூள், இறால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாழ்க்கையில் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இறால் வாங்கிட்டு வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க.
இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அது மாதிரி செஞ்சிடலாம். சூடுமா, சூடாவே அங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்ச வச்சு செஞ்சதுக்கு வளர்க்கு நல்லா இருக்குதான். நல்லா டேஸ்டா எப்படி செய்யணும் கமெண்ட் பண்ணணும். அது நான் செஞ்சு பாக்குறேன். உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.